நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது என்ன தாட்டில் கொடுக்குறாங்கன்னு தெரில. பட் ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டைம் பார்க்கலாம் இஸ் அ ஃபேமிலியோட. அது கொஞ்சம் என்ன கமலோட இது வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இன்றைக்கு உள்ள ஜென்ரேஷனுக்கு இருந்ததுனால கொஞ்சம் வித்தியாசமாக இது பண்ணுற மாதிரி. இப்போ பொதுமக்கள் எல்லோரும் எப்படி ஆகிப்போச்சு அப்படின்னா, லஞ்சங்கிறதே ஒரு சாதாரண விஷயம் மாதிரி ஆகிப்போச்சு. ஒரு வேலை நடத்தணும் அப்படின்னா வந்து யாரோ எல்லாருமே என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ஒரு லஞ்சத்தை கொடுத்து வச்சுக்கிறோமோ ஒரு வேலையை முடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்துருதாங்க. ஏன் மனநிலைக்கு வந்துருதாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து சீக்கிரமாக வேலை முடியணும் அப்படிங்கிறலாம் என்ன செய்கிறாங்க, வேலையை சீக்கிரமாக முடிக்கணுங்கிறதுக்காண்டி ஒரு அந்த மாதிரியோட மனநிலைக்கு வந்துருதாங்க. ஸோ அதனால் லஞ்சங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண விஷயம் மாதிரி ஆகிப்போச்சு. ஸோ லஞ்சத்தினால வந்து பார்த்திங்கன்னா இந்த நாடே வந்து பார்த்திங்கன்னா கெட்டு குட்டிச்சவர் ஆகிட்டு இருக்குங்கிறத தலைவர் இந்த படத்தில் வந்து காமிச்சிருக்கிறாரு. சரி, எனக்கு எங்கேயுமே படத்தில் லேக் எதுவும் இல்லை. ஒன்று ரெண்டு சீனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கமல் சாரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கதாநாயகனாக நம்ம பார்க்குறோம். ஸோ அவரை வந்து பொதுமக்கள் வந்து தாக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆகுது, வந்து படத்தில் கதாநாயகன் அடி வாங்குறத யாருமே விரும்ப மாட்டாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒன்று ரெண்டு சீன் வந்து அளவுக்கு லாக் ஆகுது. நல்லா தானே இருந்தது படம், சூப்பராக தான் இருந்தது. பட் கிளைமேக்ஸ் நான் எதிர்பார்த்த அளவும் இல்லை. முக்கியாக முடிச்சிட்டாங்க கிளைமேக்ஸ் மட்டும். இந்தியன் 3 வருதுன்னு சொல்லுவேன், அதுக்கே டைலர் மாதிரி காட்டினாங்க, அதுவும் நல்லா தான் இருந்தது. பட் இந்தியன் 3க்காக நான் அவ்வளோவா ஆர்வம் வெயிட் பண்ணல. தேங்க்ஸ். ஏன்னா இந்தியன் 2 கிளைமேக்ஸ் அவ்வளோவும் நல்லா இல்லைண்ணா, போரிங்காக தான் இருந்தது. படம் நல்லா தான் இருந்தது. நான் எதிர்பார்த்தது நல்லா ஃபைட்டிங்காக அதான் நல்லா வரும்னா, பட் இப்போ முக்கியாக முடிச்சிட்டாங்க கோ பேக் இந்தியன். ஸோ நல்லா இல்லைண்ணா, பார்க்க நல்லா தான் இருந்தது. சில சீன்ஸ் மட்டும் கிரிஞ்சா இருந்ததுண்ணா, தேவையில்லாத சீன்ஸாக கொஞ்சம் பிக்கா போட்ட மாதிரி இருந்ததுண்ணா, வேற எதுவும் இல்லை. ஆ சூப்பர்ண்ணா, நாங்கள் எல்லாருமே பாட்டுக்காக தான் வந்தோம், நல்லா இருந்துச்சு. கமல்ஹாசன்றப்பவே ஆக்டிங்க்கு பேர் போனவர். ஸோ அந்த ஆக்டிங் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இதில் நிறைய இந்த தசாவதாரம் மாதிரி வந்து நிறைய ஒரு புதுசாக ஒரு இது காமிச்சிருக்காங்க. கெட்டப்ஸ்லாம் ஓகே, பட் கான்செப்ட் வைஸ் வந்து பிடிக்கல தான். படம் ஒர்த்து இல்லைதாங்க. சங்கர் ஃபிலிம்னாலுமே அந்த பிரம்மாண்டத்துக்கு பேர் போனவர் தான். இதில் வந்து பிரம்மாண்டம் அந்த எக்ஸ்ட்ராடனரியை காட்டணுன்றதுக்காக வந்து ஃபிலிமில் வந்து கான்செப்டே இல்லாத மாதிரி ஃபீல் ஆகுது எனக்கு. ப்ரோ ஃபஸ்ட் ஆஃப் ஓகே ப்ரோ, செகண்ட் ஆஃப் அந்தளவுக்கு இல்லை ப்ரோ. ஆனால் படம் பார்க்க சீரியல் பார்க்குற மாதிரி இருக்கு ப்ரோ. வந்துட்டு வந்துட்டு போகிறாரு ப்ரோ இந்தியன் தாத்தா. ப்ரோ கண்டென்ட்டே இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்கு ப்ரோ. பாசிபிலிட்டிஸ் ப்ராக்டிக்கலாக யோசிச்சா அது ஒன்றுமே பாசிபிள் இல்லை, அந்த மாதிரி ஃபீல் ஆகுது ப்ரோ. கமல் நல்லா அடிச்சிருக்காரு. ஆக்சுவலி அது ஃபஸ்ட்டு படம் மாதிரி இல்லை, தில்லிங்காக இல்லை, கொஞ்சம் லாஸ்ட்டு தான் அப்படி இருக்குது. நம்ம இதை வந்து காட்டவே இல்லை, இல்லை வெளியே ஃபாரினு குஜராத்தி அப்படி தான் காட்டிருக்காரு. இன்னும் தமிழ்நாட்டு இதை எடுக்க காட்டலல்ல, இங்கே உள்ள இதை அப்படி ஆறு சூர்யாவை காட்டினாங்களா நல்லா போல்டா, அவரை பற்றியும் காட்டவே இல்லை. அது அடுத்த ஸ்கூல் இருக்குமோ என்னென்னு தெரியல எனக்கு. 3rd 2nd 3rd ஷோ இருக்கா என்னென்னு தெரியல. அது ஒன்றும் நல்லா தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. போர்டெலாம் போதும். ஃபஸ்ட்டு பாட்டு வந்து அன்னைக்குள்ள சுச்சுவேஷனுக்கு வந்து அது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருந்தது. பட் அந்த அளவுக்கு வந்து ஒரு எக்ஸ்பென்ஷன் வந்து இன்னும் நிறைய எக்ஸ்பென். இப்போ வந்து பாகுபலியில் ஃபஸ்ட்டு செகண்டுக்கு எக்ஸ்பென்ஷன் தான். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு 3rd வந்து இதெல்லாம் ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணணும். ட்ரெய்லர் காமிச்சிருந்தாங்க, பட் அதோட இன்னும் வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்குதுங்கிறது எக்ஸ்பெக்டேஷன். ஏன்னா இன்றைக்கி உள்ள விட்டது வந்து சங்கர் இஸ் நாட் குட் டைரக்டர், அதே மாதிரி கமலுமே வந்து குட் ஆக்டர். இவங்க ரெண்டு பேரும் வந்து அந்த 3rd வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி ஆகும். அனிருத் மியூசிக் எனக்கு திருப்பி ஏஆர் ரஹ்மான் தான் கொஞ்சம் பெட்டராக இருந்தது. அனிருத் எல்லாமே வந்து அந்த கொஞ்சம் என்னது கொஞ்சம் ராக் மியூசிக் மாதிரி இது இருக்குது. பட் ஏஆர் ரஹ்மான்னா சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி அந்த டிஃப்ரெண்ட்ஸ் கைண்ட் ஆஃப் திங்க் கொடுத்தாங்க. இல்லை சார், அந்த பாட்டு கூட நல்லா தான் எடுத்துருக்காங்க. இந்தியன் தாத்தா வாராருன்னு சொல்லிட்டு அந்த பாட்டு வந்து நல்லா தான் இருக்குது சார், பார்க்குற மாதிரி நல்லா இருக்குது. மியூசிக்லாம் நல்லா தான் இருக்குது சார, மியூசிக்லாம் நல்லா தான் இருக்குது. ரஹ்மான் கூட கம்பேர் பண்ணும்போது அனிருத் வந்து நிறைய, இப்போ அனிருத்லாம் வந்து லாஸ்ட் மூவிஸ்லலாம் வந்து ஹாலிவுட் ரேஞ்சுக்கு ஃபீல் ஆச்சு. இப்போ ரஹ்மான்க்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணும்போது ரஹ்மானோடைய மியூசிக் வந்து டாப் கிளாஸுங்க. ஆஸ்கார் மன்னன்றாலுமே அது அவர் தான். ஆ மியூசிக்கில் தலை கிழிச்சார் வேறு மாதிரி. அந்த சாங்லாம் வைப் நல்லா இருந்துச்சு. மற்றபடி மூவி இன்னும் கூட எஃபெக்டிவாக எடுத்துருக்கலாம். கிராஃபிக்ஸ் ஹேண்டில் பண்ணதெல்லாம் இன்னும் பெட்டராக இருந்தாலும். ஆ அதெல்லாம் ஆஸ் யூஷுவல் கமல் சார் எப்போவுமே அவரோட பெஸ்ட் தான் கொடுப்பாங்க. ஸோ மற்றபடி மூவி வைஸ் எனக்கு கேட்டால், நான் இந்தியன் ஃபஸ்ட் மூவி பார்த்ததோட எக்ஸ்பெக்டேஷனோட வர வேண்டான்றது சொன்னாங்க, பட் இது அந்த அளவுக்கு பெருசாக இல்லை. 3rd ட்ரெய்லர் ஓகே, எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. பட் பார்ட் 2 பார்ட் 3 ரெண்டுமே வந்து ஒரே ஃபிலிமாக எடுத்துருக்கலாம், ரெண்டு ஃபிலிமாக எடுத்துருக்க வேண்டான்றது தான் என்னோட சஜஷன். படம் செமையாக இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு.
வந்து இந்தியன் தாத்தாவெலாம் நான் வந்து பார்த்தேன், நல்லா இருந்துச்சு படம். அந்த ஃபைட் சீன்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுங்களா? ஆ, படம் ரொம்ப அழுத்துன்னு போயிட்டாங்க. ரொம்ப ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த ஃபைட் சீனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் அன் அவர் எடுத்துன்னு போயிட்டாங்க. அது கொஞ்சம் ரொம்ப போர் அடிச்சிச்சு. நம்ம இந்தியன் ஒன் ரொம்ப எதிர்பார்த்தோம், இந்தியன் டூ வந்து அந்த அளவுக்கு ஒன்றும் கிடையாது. சொல்லப்போனால் கமலஹாசன் படம்னா அது வேறு லெவலில் இருக்கும். இது அவர் ரோல் அவர் கரெக்டாக நடிச்சிட்டாரு. ஆனால் மற்றபடி மியூசிக் ஒன்றுமே கிடையாது, எதிர்பார்த்த அளவுக்கு ஒன்றுமே கிடையாது. அதுதான் பிரச்சனை படத்தில். எதனால அந்த லாக் தெரியும்? அந்த ஃபைட்டே பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் அன் அவர், அந்த அதான் அந்த ஃபைட்டே பார்த்தீங்கன்னா ஒன்றுமே புரியல. அது அது இப்போ ரொம்ப வளர்த்துன்னு போயிட்டாங்க. அந்த ஃபைட்டே ஒரு ஹாஃப் அன் அவர் அந்த ஃபைட்டே போயிட்டுருக்கு. அதனால தான் வேறு ஒன்றும் இல்லை, அதுதான் ரொம்ப வளர்த்துன்னு போயிட்டாங்க. அனிருத் எதிர்பார்த்த அளவுக்கு ஒன்றும் இல்லை. அது மியூசிக் கமல் படத்தில் மியூசிக் நல்லாயிருக்கும் பார்க்க. அது ஒன்றுமே இல்லை, அனிருத் மியூசிக் ஒன்றுமே இல்லை. இல்லை, அவங்கவுங்க கேரக்டர் அவங்கவுங்க கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ஆனால் என்ன இன்னைக்கு நாட்டில் நடக்குதோ அது கரெக்டாக அந்த பாயிண்ட் எடுத்துன்னு வந்திருக்காங்க, அதை கரெக்டாக வந்து ப்ரொசீட் பண்ணல இவங்க. அதை சார் இப்போ இன்றைக்கி இன்றைக்கி இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் எக்ஸ் தளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ட்ரெண்ட் பண்ணுறோம் இல்லைங்களா? எக்ஸ் தளத்தில் ட்ரெண்ட் பண்ணுறோம், ஃபேஸ்புக்கில் நம்ம ட்ரெண்ட் பண்ணுறோம். அந்த ட்ரெண்ட் பண்ணுறது மூலம் வந்து பார்த்திங்கன்னா பொதுமக்களுக்கு நிறைய விஷயங்கள் போய் சேருது. அதையும் இந்த படத்தில் காமிச்சிருக்கிறாங்க. அதையும் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் தாத்தா கம் அகெயின் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இளைஞர்கள் பயன்படுத்தக்கூடிய லேட்டஸ்ட்டு டெக்னாலஜி வச்சு தான் எடுத்துருக்கிறாங்க. அது ஒன்று ரெண்டு பேருக்கு தெரியாததுனால அந்த படம் வந்து சரியில்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க.